இப்போ இது வந்து எதனால நம்ம வந்து பிரைஸ் வந்து நம்ம சின்ன ஏஜ்ல இருந்து அதாவது ஒரு 10 வயசுல இருந்து போடணும் சொல்றீங்களா டா கட் ஆரம்பிச்சோம் சோ ஸ்டார்டிங் நம்ம இது யூஸ் பண்ணாதான் வந்துட்டு நார்மல் பிரேசர் போடும்போது உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் உங்களுக்கு சைடு சப்போர்ட்டிவ் பிரா தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பிரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடுல பேடட் இருக்கும் இந்த சைடு பேடட் இருக்குன்னா சைடுல வந்து நிறைய பேருக்கு பல்ஜா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அப்படி போட்டு நம்ம கப் லிப்டிங்க்கு உங்களுக்கு ஈஸியா வந்து இந்த ஷோல்டர்ல எல்லாம் பெயின் வந்துடும் இது ஃபுல்லாமே வயர்ட் பிரா தான் மேம் இது ஃபுல்லாமே அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் அண்ட் இந்த சைடுலயும் பாத்தீங்கன்னா பேடட் அப்படினு சொல்வாங்க நம்ம பேடடுக்கும் அந்த நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன செமி பேடடுக்கும் என்ன டிஃபரண்ட் இது பாத்தீங்கன்னா புஷ் அப் பிரா இது வந்து புஷ் அப் பிரா மினிமைசர் பிரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லீனா இருப்பாங்க பட் அவங்களுக்கு பிரெஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வைடா இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஷார்ட்டா அவங்க ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த அந்த பாடி சைஸ்க்கு ஏத்த மாதிரி பிரெஸ்ட் நீட்டா இதுவுமே சாகிங்கா இருக்கும் போது இது வியர் பண்ணா நீட்டிங்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஆஃப்மே வந்து வயர்டு இல்லாம தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இது ஏத்த மாதிரி நம்ம ஃபீடிங் பிரேசர் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம் மேம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இருக்கும் ஈஸியா நம்ம வந்து கப் லிப்டிங் ஓபன் பண்ற மாதிரி தான் இருக்கும் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இந்த கிளாத்தே உங்களுக்கு வந்து மேல் பாக வந்து லிஃபிட்ரா இது வந்து பீரியட்ஸ் பேண்டிஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்எல் பேட் வைக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இது வந்து இருக்கும் ஃபிளெக்சிபிளா இருக்கும் சோ என்ன சைஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கற மேம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டம்மி கண்ட்ரோல் ஆகணும் அப்படி சொன்னா நீங்க இந்த மாதிரி பேண்டிஸ் பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு இதெல்லாம் இதுவும் அண்ட் அந்த கிரேவும் பாத்தீங்கன்னா டம்மி கண்ட்ரோல்ல வந்து நீங்க லெகின்ஸ் வியர் பண்றவங்களுக்கு வந்துட்டு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து இது டம்மி கண்ட்ரோல்ல வருது இது வந்து நியூ சொல்றவங்களுக்கு இது தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லா அண்ட் கீழே வரைக்குமே அதோட எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் சின்னதாக கொஞ்சம் தான் எலாஸ்டிக் இருக்கும் ஸோ வந்துட்டு நீங்க எப்போ வேணா இது யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பிரெக்னன்சி டைம்ல தான் போட முடியுமா இல்லை டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா போட்டுக்கலாம் டெலிவரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் இருக்கும் ஸோ பெல்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா மசில்ஸ் எதுவும் தெரியாம நீட்டாக ஷேப்பாக காட்டிடும் Hi friends, welcome to my innovation. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகாதேவி கார்மெண்ட்ஸ் தாங்க. இன்னைக்கு இந்த கடையில நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா இன்னர்வேர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம். இன்னர்வேர் அப்படினாலே நம்ம மகாதேவி கார்மெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அதுமட்டுமல்ல இவங்களை விட தெளிவான விளக்கம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இன்னர்வேர்ல இவ்ளோ விஷயங்கள் இருக்கா அப்படினு நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. Hi friends, welcome to my innovation. இன்னைக்கு வீடியோல நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மகாதேவி கார்மெண்ட்ஸ்ல தாங்க இருக்கோம். நம்ம ரெடிமேட் பிளவுஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர்வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது நம்மளோட வந்து ஓவர் லுக்கே அதாவது அவுட் லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃபுல் ஃபில்லிங்காக ஆகணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்னர்வேர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அது ப்ரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும் இப்போ எந்தெந்த ஏஜில் எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் எந்த டைமிங்கில் எந்த மாதிரி ப்ரா யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதில் என்ன இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்களே நினைக்கலாம் வீடியோ ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நமக்கு நிறைய சில விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்கும் இதில் நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து செக் பண்ணி பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிக்னஸ் பிரேசர் தான் இதுதான் பிக்னஸ் பிரேசியர் மேம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணுற பிரேசியர் தான் இது ஓகே ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது நம்ம ஒரு 10 இயர்ஸ்ல இருந்தே நமக்கு வந்து பாடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட ஆரம்பிச்சிடணும் ஓகே நம்ம சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் ப்ரா எல்லாம் போடணும் அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா நம்ம அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஷேகிங் ப்ராப்ளம் ஷேகிங் எதுவுமே வராது கப்பு கொஞ்சம் நீட்டாக ஷேப்பாக தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஓகே இப்போ இது என்ன ஏஜ்ல இருந்து போடலாம் இது வந்து 10 இயர்ஸ்ல இருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் இது போடணுங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கப் ஷேப் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோல்டாக இருக்கும் நீட்டாக இருக்கும் இது வந்து டி ஷர்ட் ப்ரான்னு சொல்லுவாங்க ஹோல்டிங் டைப்ல இருக்கும் இல்லையா இப்போ இது வந்து எதனால நம்ம வந்து பிரைஸை வந்து நம்ம சின்ன ஏஜ்ல இருந்து அதாவது ஒரு 10 வயசுலேருந்து போடணும் சொல்றீங்களா இது போட்டால் என்ன பயன்கள் நம்ம ஏன் ஸ்போர்ட்ஸ் பிரேசர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா பிரெஸ்ட் வந்து அன்கம்ஃபர்டபுளாக மாற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு சாகிங் ஆயிரும் ஈஸியாக சாகிங் ஆயிரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக லிஃப்டிங் கொடுத்து உங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கப் நீட்டாக ஷேப் கொடுத்து மோல்டாக கட் ஆரம்பிச்சிடும் ஸோ ஸ்டார்டிங் நம்ம இதை யூஸ் பண்ணாதான் வந்துட்டு நார்மல் பிரேசர் போடும்போது அவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு அந்த நம்ம ட்ரெஸ் வியர் பண்ணும்போது நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆமாங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம போடும்போது நமக்கு லிஃப்டிங் லிஃப்டிங் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்
இந்த ஃபேப்ரிக்கும் வந்து நல்லா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். உங்களுக்கு எலாஸ்டிக் ரொம்ப திக்கா இருக்கு, நல்ல ஷார்ப்பா இருக்கு. அது மோல்டிங் மாதிரி இருந்துச்சு. இது வந்து இது கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். இதோட இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும், ஆனா அது வந்து பாயிண்ட் உங்களுக்கு தெரியாது. இதோட பிரேசர்ல வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸ் ஏன் வருது அப்படின்னா, நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் எனக்கு வந்து ஷார்ப்பா நீட்டா இருக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரினா இது யூஸ் பண்ணிக்கலாம், நீட்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நமக்கு எந்த மாதிரி நமக்கு தேவையோ எல்லாம் இன்னர்வேர்ஸ் இருக்கு. இன்னர்வேர்ல டீடைல்டா வேணும்னா இங்க இருக்கு, இங்க கண்டிப்பா இருக்கு. ஓகே, இப்போ இது நெக்ஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஜிம் யூஸ் பண்றவங்களுக்கு நாங்க கொடுக்கற ஸ்போர்ட்ஸ் பிரேசர், வொர்க் அவுட் பண்றவங்களுக்கு. இதுல இருக்க இந்த சைடு ஸ்டிச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கப்பு நீட்டா ரெண்டு சைடுமே வந்து குறுகி காட்டிட்டு நீட்டா ஷேப்போட அது காட்டிடும் உங்களுக்கு. இது எல்லாமே பாடி வந்து ஸ்ட்ரக்சரா காட்டிடும் உங்களுக்கு. இப்ப நம்ம அதை வந்து டி-ஷர்ட் எல்லாம் போடணும்னா நம்மளோட பாடி வந்து நீட்டா இருக்கும், ஃபிட்டிங்கா தெரியும் இல்லையா? ஆமா. ஓகே ஓகே, இது பேக் சைடு வந்து இந்த மாதிரி. இது எல்லாமே கழுத்து வழியா நம்ம போடுறோம். ஆமா, எதுமே வராது உங்களுக்கு. ஹுக் மாடல், இந்த மாடல் பாருங்க. இப்ப இது சைஸஸ் எப்படி? இது எல்லாமே பாத்தீங்கன்னா நார்மல் பிரேசியர் சைஸ் மாதிரி 32ல இருந்து 40 சைஸ் வரைக்குமே இருக்கு. 32ல இருந்து 40 சைஸ் வரைக்குமே இருக்கு. இப்போ கிட்ஸ் வராங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க இன்னர்வேர் யூஸ் பண்றாங்க, அப்ப எப்படி அவங்களோட சைஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது? மோர் ஓவர் அவங்களை நாங்க பார்த்தாலுமே சஜஷன் பண்ணிடுவோம் மேம். அப்படி இல்லை எங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நாங்க அவங்களுக்கு ட்ரையல் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஃபிட் பண்ணி நாங்களே கொடுத்து சொல்லிடுவோம் மேம், இது அவங்க சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நீங்க இன்ச் டேப் வச்சு அவங்க அளந்து சொன்னா, அவங்க சுத்தளவு மட்டும் அளந்து சொன்னா நாங்க வந்து அதுக்கேத்த மாதிரி இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பிரேஸை நாங்க காமிச்சிருவோம். இப்போ இன்னர்வேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கா. இப்ப நிறைய பேர் வந்து நம்ம ஒரு கடைக்கே போறோம், நம்ம கேட்கறக்கே வந்து கூச்சப்படும், அந்த மாதிரி இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதுவும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் எந்த தயக்கம் இல்லாமல், நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். சில பேர் வந்து ஒரு பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டே பண்ணுறாங்க. வேறு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைசஸ் எல்லாம் வந்து கஸ்டமைஸ்டு பண்ண மாட்டாங்க, ஆனால் இவங்க கஸ்டமைஸ்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து ரொம்ப வந்து லீனாக இருப்பாங்க, பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும், அவங்க பாடிக்கு மீறின மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸரும் வந்து கஸ்டமைஸ்டு இருக்கு, கஸ்டமைஸ் பண்ணி எல்லா டைப் ஆஃப் இருக்குங்க. அதாவது இன்னர்வேர்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எல்லா டைப் ஆஃபும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மாடல், இந்த மாடல் பார்த்துட்டோம் இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா பேடடோட இருக்கிறது. ஸ்போர்ட்ஸ்லயே வந்து பேடடோடையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஆமாங்க மேம். இப்போ பேடட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றது? பேடட் வந்து எதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம பாயிண்டர் தெரியாம இருக்கிறதுக்கா. டிஷர்ட்லாம் போடும்போது நம்ம எவ்வளவுதான் நம்ம ரொம்ப 3 லேயர்ஸ் 4 லேயர்ஸ் வச்சு நம்ம பிரேசர் போட்டாலுமே அதோட பாயிண்ட் நம்ம பாயிண்ட் வந்து கண்டிப்பா தெரியும். ஸோ அப்போ வந்து நீங்க பேடட் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியவே தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால நம்ம டிஷர்ட்டுக்கு வந்து பேடட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா, பேடட் யூஸ் பண்றவங்க பிரஸ்ட் கம்மியாக இருக்கு, என்னால் சாரீஸ் லெஹங்கா எது யூஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபிளாட்டா இருக்க மாதிரினா பேடட் யூஸ் பண்ணா கொஞ்சம் நீட்டா உங்களுக்கு ஷேப்போட கட்டும். இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா அமந்தில சைட் சப்போர்ட்டிவ் பிரா தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பிரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்ல பேடட் இருக்கும். இந்த சைட் பேடட் இருக்குன்னா சைட்ல வந்து நிறைய பேருக்கு பல்ஜா இருக்கும் இல்லைங்களா, அந்த பல்ஜ் தெரியாம இருக்கிறதுக்காக இது கவர் பண்ணிக்கும். எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் கவர் ஆயிரும் அண்ட் ஃபுல்லா கவர்ட் ஆயிரும் உங்களுக்கு. இங்க எல்லாமே இங்கேயும் இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு. அண்ட் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கு, சாரீஸ்க்கு, லெஹங்காக்கெல்லாம் வந்து நீட்டா இது வியர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு காஸ்டியூம்க்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பிரைஸர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது சைடுல வந்து நல்லா வந்து ஃபுல் கவரேஜ் ஆயிருது, ஃபுல்லா கவர்ட் ஆயிரும். மெயினா என்னன்னா இது தழும்பு விழுகாது. இது ஒரு ஸ்ட்ராப் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க, பின்னாடி ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மோர் ஓவர் நம்ம எல்லாரும் சொல்றாங்க சின்ன ஸ்ட்ராப் தான் வேணும் எனக்கு அப்படின்னு. அப்படி போட்டு நம்ம கப் லிப்டிங்க்கு உங்களுக்கு ஈஸியா வந்து இந்த ஷோல்டர்ல எல்லாம் பெயின் வந்துடும். அப்ப இது வந்து உங்களுக்கு இங்க வரைக்குமே வந்து எலாஸ்டிக்கே இருக்காது, கிளாத் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எந்த எலாஸ்டிக்கும் இல்லாம பின்னாடி வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிளா இருக்கும் உங்களுக்கு. பேக் சைடு கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே ஃபுல் கவரேஜ் இல்லையா? அண்ட் இதுக்கு மோர் ஓவர் 3 ஹூக்ஸ் கொடுத்துருப்பாங்க மேம். ஸ்டார்டிங் சைஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹூக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்பதான் கப் லிப்டிங் இன்னும் நீட்டா அழகா காட்டுறதுக்காக. ஃபுல்லா லிஃப்ட் பண்ணி உங்களுக்கு காட்டும் எலாஸ்டிக் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் பண்ணி காட்டும். அண்ட் இந்த எலாஸ்டிக் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து உள்ள பாத்தீங்கன்னா சாஃப்டா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இச்சிங் எதுவுமே வராது. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ இது வந்து யூஸ் பண்ணா வந்து உங்களுக்கு சாக் ஆகாது, லிஃப்ட் ஆகாது அப்படின்றீங்க இல்லையா? இப்போ ஆல்ரெடி அந்த மாதிரி எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, அப்போ இந்த மாதிரி போட்டா நமக்கு அந்த ப்ராப்ளம் ஸ்டாப் ஆயிரும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்கு அவங்க இதுவே வியர் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி வியர் பண்ணா அவங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும், சாகிங் ஸ்டாப் ஆயிட்டு கொஞ்சம் நீட்டா தெரியும். 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் என்னன்னு இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பேடட் பிரேசஸ் இல்ல. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செமி பேடட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செமி பேடட்ல இருக்கிற இன்னொரு இது. இது வந்து செமி ப்ராடக்ட்ல, இது வேற டைப், இது வேற டைப். ஓகே, இது வந்து வயர் கொடுத்திருப்பாங்களா சைடுல? இது ஃபுல்லாமே வயர் பிராதா மேம். இது ஃபுல்லாமே வயர். அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் அண்ட் இந்த சைடுலயும் பாத்தீங்கன்னா ஏர் ஃப்ளோவா இருக்கும்.
ஸோ இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு பாலிஸ்டர்னா ஹீட் ஆகும் அப்படின்ற பயமே வேணாம். ஏன்னா சைடில் ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ளோ இருக்கனால ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் அவ்வளோக்கா வராது. உங்களுக்கு வந்து இங்கே ஃபுல்லாமே ஏர் ஃப்ளோ வராமல் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். அண்ட் இந்த பேடரில் இருக்க ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்லெஸ்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராப்போடு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ராப்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக நிற்கும். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராப் நீங்கள் வியர் பண்ணாமலே உங்களுக்கு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இது நிற்கும். பாருங்களேன், உங்களுக்கு தாராளமா வந்து இந்த பிரேசியர் வந்து நின்றும். உங்களுக்கு நீட்டா நின்றும். நம்ம வெஸ்டர்ன் Dress வெஸ்டர்ன் Dress எல்லாம் போட்டோம்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். மோர் ஓவர் நம்ம கழுத்துக்கெல்லாம் நெட்டட் வியர்ஸ் போடும்போது இந்த மாதிரி எல்லாம் போட்டா நீட்டா இருக்கும். அண்ட் இது இந்த ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் வேல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ல வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் மாடல்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டிஸ்ப்ளேவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் மாடலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் நீங்க ஸ்ட்ரைட்டா நார்மல் பிரேசியராவும் நீங்க இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராப் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப உதாரணமா இல்ல சாக் ஏதோ ஆகாது, நீட்டா அந்த ஃபிட்டிங் கரெக்ட்டா வந்துரும். ஏனா இதோட ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி 3 ஹூக்ஸ் வரும்னால உங்களுக்கு நீட்டா கஃப் லிஃப்ட் பண்ணிக்கும். உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு ஃபோல்டிங் மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்காங்க இல்லையா? ஏனா இது பேடட் தான். ஏனா இது வந்து நமக்கு நம்ம ஸ்ட்ராப்லெஸ் பண்ணும்போது கஃப் நிக்கணும்ன்றதுக்கு வேண்டி நமக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர்ல ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. ஓகே, அதனால ஓகே. அதாவது ஸ்ட்ராப் இல்லாம நம்ம போட ஸ்ட்ராப் இல்லாம யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்க ஸ்ட்ராப்போட தான் வியர் பண்ணனும். இது வந்து செமி பேடட் சொல்வாங்க, நார்மல் பேடட் டைப்பா தான் இருக்கும். நீங்க வியர் பண்ணும்போது நார்மல் பேடடா தான் இருக்கும். ஓகே, ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது செமி பேடட். இது வந்து டீ-ஷர்ட்டுக்கெல்லாம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே 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 ஓகே. இதுல கலர்ஸ் எல்லாமே இருக்கு. கலர்ஸ் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து செமி ஃபுல் பேடட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைலோ இல்லையா? ட்ரைலோல இது வந்து ஃபுல் பேடட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேடடுக்கும் அந்த நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன செமி பேடடுக்கும் என்ன டிஃபரண்ட்? செமி பேடட் பாத்தீங்கன்னா ஒரு லேயர் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும் கப்ல. ஆனா செமி ஃபுல் பேடட்ல பாத்தீங்கன்னா 3 லேயர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுல 3 லேயர்ஸ் இருக்கும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா 3 லேயர்ஸ்ல வரும் உங்களுக்கு. 1 2 சென்டர் அண்ட் உள்ள ஒரு இருக்கும். ஓகே, இது பாத்தீங்கன்னா நீங்க லெஹங்காக்கு சாரீஸ்க்கு யூஸ் பண்ணா அழகா நீட்டா ஷேப்போட காட்டும். அதுக்காக நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த பிரைசர் வந்து என்ன மாதிரி Dressesக்குலாம்? டீ-ஷர்ட்டுக்கு போட்டுக்கலாம், வெஸ்டர்ன் Dressesக்கு போட்டுக்கலாம். ஏன்னா பாயிண்ட் தெரியாம இருக்கிறதுக்காக அது போட்டுக்கலாம். இது வந்து பாயிண்ட் தெரியாம இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா தெரியற மாதிரி இருக்கு. ஓகே, இது சைடுல எல்லாம் வந்து நமக்கு லிஃப்ட் ஆகாது இல்ல? ஃபுல்லா தெரியாது, எதுமே தெரியாது. சைடுல ஃபுல்லாமே லிஃப்டிங்கோட உங்களுக்கு நீட்டா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன இந்த வயர் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிருக்காங்க? இது எதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இங்க எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் எக்ஸ்ட்ரா கலோரிஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஃபேட், அது ஃபுல்லா இது கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு இதுல வந்து நீட்டா குடுக்கிறதுக்காக அங்க பல்ஜா தெரியாம ஒருக்கிறதுக்கு வேண்டி. நம்ம செலவெல்லாம் போடுமோ தனியா அங்கங்க மசில்ஸ் தெரியும். தெரியும். இதுல வந்து நம்ம அந்த மாதிரி எதுவும் தெரியாம நீட்டா இருக்கும். இதுல கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மைல்டு கலர்ஸ் தான் இருக்கும். டார்க் கலர்ஸ் இருக்காது. ஸ்கின் பிளாக் ஒயிட் அந்த மாதிரி மைல்டு கலர்ஸ் தான் இருக்கும். ஓகே, இது நெக்ஸ்ட் வெரைட்டி பாத்தீங்கன்னா புஷ்அப் பிரா. இது வந்து புஷ்அப் பிரா. அதிகரிக்காது அவங்கலாம் இந்த மாதிரி பிரா யூஸ் பண்ணிக்கிட்டா நீட்டா உங்களுக்கு இருக்கும். இங்கே வந்து அந்த வயர் வச்சு வயர் ஸ்டிட்ச் பண்ணிருப்பாங்க. நமக்கு லிஃப்ட் ஆகாம இருக்கு. லிஃப்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன டைப் டா? இது வந்து மினிமைசர் பிரா அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமைசர் பிரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லீனா இருப்பாங்க, பட் அவங்களுக்கு பிரஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வைடா இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஷார்ட்டா அவங்க ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த அந்த பாடி சைஸ்க்கு ஏத்த மாதிரி பிரஸ்ட் நீட்டா காட்டும். ஓகே ஓகே ஓகே. அதாவது அவங்க பாடி வந்து ஸ்லிம்மா இருக்கும், பட் வந்து அவங்க பிரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வைடா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம போட்டா அந்த பாடியும் அது தகுந்த மாதிரி பழக்கம். சூப்பர் சூப்பர். இது வந்து ஃபுல்லாமே கவரேஜ் ஆகுது இல்லையா? சைடு ஃபுல்லா கவர் ஆகுது. சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு கவர்ட் ஆயிரும். அண்ட் மேலே உங்களுக்கு ஃபுல்லாமே கவர்ட் ஆயிரும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ தான். உங்களுக்கு இந்த சைட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா நெட்டட்ல தான் வந்திருக்கும். ஏன்னா அப்பதான் நமக்கு ஏர் ஃப்ளோ பண்றதுக்கு, ஏன்னா ஒன் டே ஃபுல்லா வியர் பண்ணும்போது நம்ம ஸ்வெட்டிங் எதுவுமே வராம இருக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸ்டிச்சிங் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது வந்து சென்டர் ஸ்டிச்சிங் போட்டுருக்கு. ஆமா, சென்டர் ஸ்டிச்சிங் வரும் உங்களுக்கு இதுல. இது வந்து எப்படி அந்த அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா தெரியும். கரெக்ட்டா நீட்டா ஷேப் தெரியும். அண்ட் பிரஸ்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி நீட்டா காட்டும் உங்களுக்கு ஷேப்பா. அதாவது ரொம்ப வைடா இருக்கு அப்படின்னா இந்த நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அது கரெக்டா இருக்கும் காமிக்கும் இல்லையா? ஏன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லைனாலும் ஃபீலிங்கா இருக்கும், இல்ல ஓவர் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீலிங்கா இருக்கும்.
அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்குது. மெயின் என்னென்னா ஒவ்வொரு காஸ்டியூம்ஸ்க்கு தகுந்த மாதிரி, அதாவது லெஹங்காக்கு, சாரீஸ்க்கு, அதாவது நம்ம பிளவுஸ் வேர் பண்ணும்போது எந்த மாதிரி போடணும், ஃபுல் ஃப்ராக்கு எப்படி, அப்புறம் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் எந்த மாதிரி போகணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி கேட்டகரிஸாக வச்சுருக்காங்க. சைஸஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் மட்டும்தான், நான் பிராண்டட் அப்படின்றது எதுவுமே இல்லை. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ரவுண்ட் ஸ்டிச்சஸ் சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாமே ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க சைடில் பாருங்கள். இது வந்து ஒயர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்டிச் எதுக்கு பண்ணுறது? சேம் இதுவுமே பார்த்தீங்கன்னா மினிமைசர் தான். அண்ட் இந்த ரவுண்ட் ஸ்டிச்சஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷேப் கொடுக்கறதுக்கு. நமக்கு சாகிங்காக இருக்கும்போது நம்ம அமெந்தேல சொன்ன அதே சைட் சப்போர்ட்டிங் மாதிரி தான், இதுவுமே சாகிங்காக இருக்கும்போது இது வியர் பண்ணால் நீட்டாக அந்த சாகிங் ஸ்டாப் பண்ணி அழகாக ஷேப் காட்டும். ஸோ இது வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நீட்டாக போடலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். கலர்ஸ் இருக்கு, இதுலேயும் கலர்ஸ். இது ஃபுல்லாஃபுமே டார்க் கலர்ஸ் வரும். அண்ட் இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கலர்ஸ் தான் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதுதான், இது வந்து நான் வயர்ட் பிரேசியர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஆஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்டு இல்லாமல் தான் இருக்கும் இது. அண்ட் சேம் அமெண்டியில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்குமே அட்ஜஸ்ட் ஸ்ட்ராப் வந்து எலாஸ்டிக்கில் இருக்காது, பின்னாடி தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வரும் பேக் சைட். இது வந்து ஸ்பெஷல் கப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மினிமைஸ் பண்ணி நீட் ஷேப் காட்டுறதுக்கு. அண்ட் சைடில் மட்டும்தான் உங்களுக்கு ஒயர்ட் கொடுக்கும். இது எதுக்குன்னா உங்களுக்கு சைட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீட்டாக உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து ஸ்டார்டிங் சைஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹுக்ஸ் வரும். ஸ்டார்டிங் சைஸ்லேருந்தே உங்களுக்கு 3 ஹுக்ஸ் வரதுனால கப் நீட் கப் லிஃப்டிங் வந்து கொஞ்சம் நீட்டா கப் லிஃப்ட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகே, இதுல கலர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி வரும்? இதுல வந்துட்டு சேம் பேஸ்டல் கலர்ஸ் தான் வரும் உங்களுக்கு. ஸ்கின் அண்ட் வந்து உங்களுக்கு இந்த லைட் பீச் அப்புறம் பிளாக் ஒயிட் மட்டும் தான் வரும் உங்களுக்கு. ஓகே, இதுல வந்து ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு அந்த அச்சு விலகாம இருக்கிறது இல்லையா, அச்சு விலகாம இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது. இங்க பேக்ல வந்து ஸ்ட்ராப் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது வந்து 3 ஹூக்ஸ் இருக்கு இல்லையா? 3 ஹூக்ஸ் இருக்கு. அண்ட் இந்த எலாஸ்டிக் எல்லாமே பாத்தீங்கன்னா மோர் ஓவர் நம்ம எலாஸ்டிக் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டா தான் இருக்கும். ஓகே, சோ நீங்க வேற பிராண்ட்ல இருந்து டக்குன்னு நம்ம கடையில வாங்குற பிராண்ட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இச்சிங் அந்த மாதிரி எந்த ஒரு எஃபெக்ட்டும் வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம ஃபுல் எலாஸ்டிக்குமே சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ப்ரைஸர். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு இது ஏற்ற மாதிரி நம்ம ஃபீடிங் ப்ரைஸர் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம் மேம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீடிங் டைமில் அதை யூஸ் பண்ணால் கப் வந்து சேகிங் ஆகாமலும் இருக்கும். அண்ட் அதே டைம் நீட்டாக அவங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஃபீட் பண்ணும்போது நம்ம இதை எடுத்துக்கலாம், இந்த ஃபீட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லையா? அண்ட் இது வந்து வயர் ஃப்ரீ பிரா தான் மேம். இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து வயர் ஃப்ரீ பிரா தான். ஸோ இது எந்த கப் சைஸ் வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நர்சிங் ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கப் வரைக்குமே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது. அண்ட் இதில் வந்து கப் லிஃப்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இருக்கும். ஈஸியாக நம்ம வந்து கப் லிஃப்டிங் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் உள்ளே வந்து கிளாத் இருக்காது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து எடுத்து மாட்டுறதுனால ஒன்றும் ஆகாது, அப்படி எந்த கிளிப் எதுவுமே வராதுங்க. இது வந்து ஃபுல் ஸ்ட்ராப் தான், இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ராப் எலாஸ்டிக் தான் வரும் உங்களுக்கு. வந்து காட்டன் இல்லையா? இதுல வந்து காட்டன் பிளஸ் பனியன் மிக்ஸ்டா தான் உங்களுக்கு வரும் கொடுத்துப்பாங்க. அதாவது நம்ம அந்த ஃபேப்ரிக் வந்து நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகாம இருக்கும். ஏன்னா நம்ம ஃபீட் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அப்போ வந்து நம்ம காட்டன் தான் முக்காவாசி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸும் வியர் பண்றதுக்காக நாங்க காட்டன் பிளஸ் பனியன் மிக்ஸ்டா இருக்கிறத நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போ அதுலயே வந்து இது அதுல இன்னொரு லேயர். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இதுல. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபீட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு கிளாத் இருக்கும். பட் அதில் வந்து அங்கே கிளாத் இருக்காது உங்களுக்கு, அதுதான் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த கிளாத்தே உங்களுக்கு வந்து மேல் பாக வந்து லிஃப்டிங் கொடுத்துருக்கும் உங்களுக்கு. கீழே வந்து இந்த ஒரு வியர்ட் வந்து உங்களுக்கு லிஃப்டிங் கொடுத்துருக்கும். பேக்ல வந்து ஃபுல் ஸ்ட்ராப்பாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 32-34 மட்டும் தான் 2 ஹுக்ஸ் வரும். 36ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 3 ஹுக்ஸில் கப் லிஃப்டிங்கோட தான் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் சைஸஸ் எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி கப், சி கப் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி டி வரைக்குமே அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. சி ன்னு சொல்றோம் இல்லையா, அது எதுக்காக நம்ம வந்து அந்த சைஸஸ் சொல்றோம்? இப்ப 38 தான் நாங்க யூஸ் பண்றோம். 38ல அந்த எப்படி நாங்க அந்த ஏபி அப்படி சொல்றது? 38ல ஏன் ஏபி அப்படி சொல்றோம்னா பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பிரஸ்ட் ஸ்டார்டிங் இதா இருக்கும். சொல்லுவாங்க எனக்கு வந்து 38 சைஸ் தான், ஆனா எனக்கு பிரஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த கப் சைஸ் அந்த சைஸ் தான் நம்ம வந்துட்டு ஏபிசி அப்படின்னு நம்ம வந்து மெஷர்மெண்ட்ல கொடுக்குறோம். இது பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரஸ்ட், அதாவது இந்த ஷேப் தான் இருக்கும் உங்களுக்கு. 32ல இந்த பிரஸ்ட் சைஸ் அப்படிங்கிறது பி கப் அப்படிங்கிறது. கொஞ்சம் ஸ்பெஷல் கப், அதாவது சி கப் அப்படின்னா இங்க இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிரஸ்ட் பெருசா இருக்கிற மாதிரி தான் சி கப் அப்படின்ட்டு. சிம்பிளா சொல்ல போனா பாடி பாடி கிளீனா இருந்த
இருந்தாலும் பிரஸ்ட் பெருசா இருக்கு இல்லையா, அதுக்கு தான் வந்து அந்த ஏபி அப்படின்னு நம்ம சொல்றோம். சுற்றளவுகள் வந்து ஜாஸ்தி ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி போகும். கண்டிப்பா மேம். ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து டக்கெல்லாம் புடிச்சுக்குவாங்க, பாடிக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டா கிடைக்கல அப்படின்னு. நீங்க சைஸ் கரெக்டா வாங்கிக்கலாம், உங்களுக்கு அந்த சுற்றளவு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்க அதை வந்து சொல்லிக்கலாம், எங்களுக்கு டி கப் கொடுங்க. டி கப்னா வந்து இருக்கிறதே வந்து பெரிய பெரிய சைஸ், பெரிய சைஸ், அதாவது பாடி வந்து பாத்தீங்கன்னா சுற்றளவு, அந்த சுற்றளவு கரெக்டா தான் இருக்கும். கப்பு மட்டும் ரவுண்ட் சுற்றளவு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கும் மேம் உங்களுக்கு, அதாவது கப்பு கீழே இருக்கிற சுற்றளவு தான் வந்து நம்ம 38-34 அப்படின்னு சொல்றது. அண்ட் கப்புக்கு மேல பிரஸ்ட் கிட்ட நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுப்போம், அதுதான் வந்து கப் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது வந்து சீல இருந்து ஜே கப் வரைக்குமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு, ஜே வரைக்குமே இருக்கு, ஜே வரைக்குமே இருக்கு. அப்ப வந்து ஜம்போ சைஸஸ் எல்லாமே கண்டிப்பா இருக்கு மேம். இப்போ நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பேண்டீஸ்ல வந்து நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கு, என்னென்ன ட்ரெஸ்ஸுக்கு எப்படி போகணும், எந்த டைமிங்ல எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து பேண்டீட்ரா, இது வந்து பீரியட்ஸ் பேண்டீஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் பேட் வைக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் இது வந்து உள்ள வந்து லேயர் வந்து பாத்தீங்கன்னா சால்டின் பேப்பர் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு லீக்கேஜ் வராம இருக்கிறதுக்காக அந்த சால்டின் பேப்பர் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதுக்கு வாஷ் பாத்தீங்கன்னா நார்மல் பேண்டி வாஷ் பண்ற மாதிரி ஹேண்ட் வாஷ்ல பண்ணி சன்லைட்ல போட்டு இது நார்மலா இதாயிரும் மேம். நெக்ஸ்ட் இது வந்து சீம்லெஸ் பேண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லெகின்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது பேண்டிஸ் யூஸ் பண்ண டிரான்ஸ்பரண்டா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா பேண்டிஸ் தெரியாது, அண்ட் இதோட எலாஸ்டிக்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஸோ என்ன சைஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ட்ராயர் டைப்பு, பேண்டிஸ் யூஸ் பண்ணாதவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ராயர் டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட எலாஸ்டிக் பாத்தீங்கன்னா மேல மட்டும்தான் இருக்கும், கீழே எங்கேயுமே உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் இருக்கவே இருக்காது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பேண்டிஸ்ல ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா யூஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இது வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபுல்லாமே லைக்ரா மெட்டீரியலால இருக்கு உங்களுக்கு, manufactured ஆயிருக்கும். பேக்ல வந்து ஃபுல் கவரேஜா இருக்கு இல்லையா? ஆமாங்க மேம், ஃபுல்லாமே வந்து பேக்ல ஃபுல்லாமே கவர்டா இருக்கும், எலாஸ்டிக் கொஞ்சம் பெருசாவும் திக்காவும் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஒரு டிராயர் மேம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டம்மி கண்ட்ரோல் ஆகணும் அப்படினு சொன்னா நீங்க இந்த மாதிரி பேண்டிஸ் வியர் பண்ணாலே போதும், உங்களுக்கு பெர்மனன்ட்டா டம்மி வந்து கண்ட்ரோல் ஆயிரும் உங்களுக்கு. இது சைஸஸ் எப்படி நம்ம நார்மல் பேண்டிஸ் எடுக்கறோம் இல்லையா, அதிலிருந்து இதுல எப்படி நம்ம சைஸஸ் சொல்லணும்? நம்ம நார்மலா இப்ப எம் சைஸ் எடுக்கறோம் அப்படி பாத்தீங்கன்னா எல் சைஸ் யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு, அப்பதான் வந்து டம்மி ஃபுல்லா கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து ஷேப்பியர்ல ட்ராயர் டைப் நெஸ்ட் ஒரு மாடல் அப்படினு சொல்லலாம். டையும் கம்மி ஆகும், டையும் உங்களுக்கு வந்து கம்மி ஆகும், இது ஈஸியா வந்து கம்மி ஆகும். இது ஜஸ்ட் நல்லா கம்மி ஆயிடும், ஃபுல்லா எல்லாமே கம்மி ஆயிடும். இது வந்து எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணிடும். நெக்ஸ்ட் இதுதான். அண்ட் இதுமே வந்து பாத்தீங்கன்னா டம்மி கண்ட்ரோல்ல தான், பேண்டீஸ்லயே வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் எல்லாமே கொஞ்சம் எலாபரேட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கும், இது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கறனால உங்களுக்கு எந்த ஸ்கின் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி சைஸ், லார்ஜ் சைஸ் வரைக்கும் இருக்கா? இதுல எல்லாமே உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு இதெல்லாம். இதுவும் அண்ட் அந்த கிரேவும் பாத்தீங்கன்னா டம்மி கண்ட்ரோல்ல வந்து நீங்க லெகின்ஸ் வியர் பண்றவங்களுக்கு வந்துட்டு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல வந்து இதோட எலாஸ்டிக் ரொம்ப சாஃப்டா இருக்கும், அண்ட் லெகின்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு அது வந்து டிரான்ஸ்பரண்டா தெரியாது நம்ம யூஸ் பண்றது. ஓகே, அண்ட் இது வந்து ஆன்டி பாக்டீரியல் பேண்டிஸ் மேம், பியூர் காட்டனால இது ஆன்டி பாக்டீரியலா இருக்கும். இது பீரியட்ஸ் டைமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லேயர்ஸ் வந்து இது டம்மி கண்ட்ரோல்ல வருது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எலாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கும், ஸோ அப்பர் வெஸ்ட் டம்மி மட்டும் தான் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணும் மேம் இதை வந்து பாத்தீங்கன்னா. அண்ட் இதோட எலாஸ்டிக்குமே ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும், ரஃபா இருக்காது உங்களுக்கு. இது வந்து நார்மல் பேண்டிஸ் மேம், நார்மல்ல காட்டன் பேண்டிஸ் வந்து இது வந்து எலாஸ்டிக் மேல இருக்கிற எலாஸ்டிக் மட்டும் தான், அவுட்டர் எலாஸ்டிக் சொல்லுவாங்க. இது ஃபுல் ஆஃப்மே வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் எல்லாமே வெளிப்படையா தான் இருக்கும் உங்களுக்கு, கொஞ்சம் டைட்டாவும் இருக்கும். அண்ட் இது வந்து நீங்க பீரியட்ஸ் டைமும் இது நான் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னர் எலாஸ்டிக், இன்னர் எலாஸ்டிக் எதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வெளிப்படையே எலாஸ்டிக் இருந்தா அலர்ஜி வரும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் ஆஃப்மே வந்து பாத்தீங்கன்னா பேக் ஃபுல்லா கவர்ட் ஆயிரும், அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து பிரெக்னன்சி பேண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பிரெக்னன்சி பேண்டிஸ் பாத்தீங்கன்னா நம்ம மோர் ஓவர் அப்போ வந்து பேண்டிஸ் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா பேக் சைட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்கும், ஃப்ரண்ட்ல எலாஸ்டிக்கே இருக்காது. இது ஃபுல் ஆஃப்மே ஃபிளெக்சிபிளா இருக்கும், அண்ட் இது வயர் ஃபுல்லாமே நீங்க வந்து கவர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வரைக்குமே அதோட எலாஸ்டிக் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் சின்னதாக கொஞ்சம் தான் எலாஸ்டிக் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்க எப்போ வேணா இது யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து சீம்லெஸ் பேண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெகின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்பரண்ட் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. லெகின்ஸோட லெகின்ஸ்ல பேண்டிஸ் வியர் பண்ண அந்த டிரான்ஸ்பரண்ட் எதுவுமே தெரியாது. இது வந்து ஹிப்ஸ்டர் மாடலில் வர சீம்லெஸ் பேண்டிஸ் மேம். இது
இது வந்து பிரெக்னன்சி டைம்ல தான் போட முடியுமா இல்ல டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் போட்டுக்கலாம்? டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் நீங்க ஆஃப்டர் டெலிவரி முடிச்சிட்டு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் மேம். என்ன எல்லாம் பண்ணோம்னா நமக்கு அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் ஸ்டிச்சிங் காயற வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க பேண்டீஸ் வந்து ரொம்ப லூஸா தான் வியர் பண்ணனும் அப்படினு. ரொம்ப சின்னதா போடும்போது அந்த ஸ்டிச் பண்ண இடத்துல போய் படும் அப்படினு வலிக்கும். சோ அதனால தான் இது manufactured பண்ணது பாத்தீங்கனா உங்களுக்கு முன்னாடி வந்து சுத்தமா எலாஸ்டிக்கா இருக்காது. பேக் சைடு மட்டும் தான் உங்களுக்கு சின்ன லேயர்ல எலாஸ்டிக் இருக்கும். உங்களுக்கு பேக் சைடு மட்டும் ஏன்னா இது கண்டிப்பா வந்து நீங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கனா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணனும். இல்லனா ஃபுல்லா காத்து போய் வந்து பாத்தீங்கனா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கனா தொப்பை வந்திருது இல்லையா? தம்மி ஃபுல்லா வந்துரும். அதனால நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு நல்லா இருக்கும், கம்ஃபர்ட்டபிளாவும் இருக்கும். நீங்க யூஸ் பண்ண மாதிரியே தெரியாது ஆனா நல்லா இருக்கு. பாத்தீங்கனா நம்ம ஷேப்பியர் தான் பாக்கறோம் இல்லையா? இது வந்து பாத்தீங்கனா சாரி ஷேப்பர் அப்படினு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு இது வரைக்குமே வந்து பாத்தீங்கனா பெல்ட் இருக்கும். சோ பெல்ட் இருக்கறனால உங்களுக்கு அந்த சைடுல வந்து எக்ஸ்ட்ரா மசில்ஸ் எதுவும் தெரியாம நீட்டா ஷேப்பா காட்டிரும். அண்ட் ஃபுல்லா ஷேப்பா இருக்கே என்னால நடக்க முடியாதுனா உங்களுக்கு கட் இருக்கும். சோ வாக்கபிளுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் உங்களுக்கு. இது எல்லா வித சாரீஸ்க்குமே நீங்க ஈஸியா வியர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5XL வரைக்கும் 5XL வரைக்குமே கலர்ஸ் இருக்கு. கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவேலபிள் கலர்ஸ் தான் வரும். உங்களுக்கு ஃபுல் ஆஃப் மே வந்து பாத்தீங்கன்னா black, white, gray, navy blue, light pink எல்லா கலர்ஸ்மே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரயான். இது வந்து ஃபுல் ஆஃப் மே ரயான் ஸ்டஃப். அண்ட் எனக்கு காட்டன்ல வேணும் அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டன்ல ஷேப்பியர் சாரி ஷேப்பியர் அப்படினு சொல்லுவோமா. ஏன் இது காட்டன்ல ஷேப்பியர்னா அதோட ஸ்டிச்சிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆஃப் மே காட்டன் ஷேப்பியர்ல தான் இதா இருக்கும். அண்ட் இது வந்து நீட்டா நம்ம புஃப்னு சாரி வந்து பாத்தீங்கன்னா வியர் பண்ண ரொம்ப ஃபேட்டா தெரியும் இல்லையா? அப்படி தெரியாம கொஞ்சம் நீட்டா அமுங்கி காட்டும் உங்களுக்கு. ஓகே, இதுல கலர்ஸும் இருக்கு. இதுல எல்லா கலர்ஸ்மே அவேலபிளா இருக்கு உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.